விரைவு செய்திகள். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான மின் இதழை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் கலந்து கொண்டனர். இதில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் 10 வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். அப்போது தனது அனுபவங்கள் மற்றும் சவால்களை தமிழகத்தைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலரான மனோகரன் பகிர்ந்து கொண்டார். காவல்துறையைச் சேர்ந்த 127 பேருக்கு அண்ணா பதக்கங்களை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டில் காவல்துறையில் முதல்நிலை காவலர் முதல் காவல் கண்காணிப்பாளர் வரையிலான 100 பேர், தீயணைப்பு துறையில் 8 பேர், சிறைத்துறையில் 10 பேர், ஊர்காவல் படையில் 5 பேர், விரல் ரேகை பிரிவில் 2 பேர், தடய அறிவியல் பிரிவில் 2 அதிகாரிகள் என மொத்தம் 127 பேருக்கு தமிழக முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. அடுத்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்படும். இதற்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிப்பதற்கான பணிகள் கடந்த மே 1 தொடங்கியது. ஆன்லைன் மூலம் இந்த விண்ணப்பங்களை அளிக்கலாம். ஜம்மு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஸ்ரீநகர் அருகே உள்ள நவ்காம் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலைத் தொடர்ந்து அந்த பகுதியை போலீசார் மற்றும் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படையினர் சுற்றி வளைத்தனர். இதையடுத்து இருதரப்பிற்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.